வவுனியா சிறுமியின் இறுதி நிமிடங்கள். பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியானது. நாடாளுமன்றக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவை, சபாநாயகர் அறிவிப்பு. கிளிநொச்சியில் 14 பேர் கொண்ட குழுவினர் அட்டகாசம், 4 வைத்தியசாலையில் அனுமதி. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல். சிறுவர் துஷ்பிரயோக விவகாரம், தலைமறைவாக இருந்த இருவர் கைது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் தொழில்நுட்ப கோளாறு சீரமைப்பு. அவசர உணவு உதவி கோரி ஸ்ரீலங்கா சரணடைவு. இலங்கையில் வெடித்தது கலவரம், புதிய விசாரணை ஆணைக்குழு களமிறக்கம். 41 ஆண்டுகளுக்கு பின்னர் தென்னிலங்கையில் வெளிப்பட்ட கழிவிறக்கம். பவுனியா கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ராசேந்திரன் ஜதுர்சியின் மரணம் நீரில் மூழ்கி மூச்சு திணறலால் ஏற்பட்டது என பிரேத பரிசோதனை முடிவுகள் தெரிவித்துள்ளன. கணேசபுரம் பகுதியில் பராமரிப்பற்ற கிணற்றிலிருந்து நேற்று முன்தினம் இரவு 9:30 மணியளவில் 16 வயதுடைய சிறுமி ஜதுர்சி சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமியின் மரணத்தில் காவல்துறையினருக்கு சந்தேகம் நிலவியதை அடுத்து சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று சட்ட வைத்திய அதிகாரிகளினால் சடலம் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வுடற்கூற்று பரிசோதனை தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி ஆர் தனுஜன் தெரிவிக்கையில், சிறுமி உடற்பகுதிக்குள் அதிகளவு நீர் சென்றமையினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் நிகழ்ந்துள்ளதுடன் சிறுமியின் உடலில் எந்தவிதமான காயங்களோ அல்லது எவ்வித தடயங்களோ காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்பொழுது நாட்டில் இடம்பெற்று வரும் சம்பவங்களை பார்க்கும்போது நாடாளுமன்றக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவை என்பதே புலனாகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிலர் நாட்டின் சட்டங்களை உரிய முறையில் பின்பற்றுவதில்லை என சபாநாயகர் தெற்கு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். இதன்படி நாடாளுமன்றில் கூட்டங்களை நடாத்தும் போது தற்பொழுது வழங்கப்படும் பாதுகாப்பினை விடவும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகல் உணவுகளை வழங்குவதனை நிறுத்தினால் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வர நேரிடும் எனவும் இது பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் சோற்று பார்சலில் குண்டு வைத்து நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் நேற்று மது போதையில் சென்ற குழுவினரால் 4 பேர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 4 பேரும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் நீண்டகாலமாக வசித்து வரும் குடும்பமொன்றின் வீட்டிற்குள் 14 பேர் கொண்ட குழுவினர் அத்துமீறி நுழைந்து கத்தி மற்றும் கூரிய ஆயுதங்களுடன் 3, 12 வயதுடைய குழந்தைகள் மற்றும் அவரது தாய் ஆகியோர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிறுபோகத்திற்கான உரங்களை விரைவில் வழங்குவதற்கு இந்திய பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அரசு தலைவர் கோடபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதற்கான உறுதிமொழியினை இந்திய பிரதமர் வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நீர்ப்பாசனத்துறை எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் தீர்வுகள் தொடர்பில் நேற்று பிற்பகல் கோட்டை அரசு தலைவர் மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அரசு தலைவர் இதனை தெரிவித்தார். இந்த உரமானது இந்திய கடனுதவியுடன் வழங்கப்படுவதுடன் இலங்கைக்கு கிடைத்தவுடன் 20 நாட்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உமாஓயா மற்றும் முரக்காக அந்த திட்டங்களை இவ்வருட இறுதிக்குள் நிறைவு செய்து பெரும்போகத்திற்கான நன்மைகளை வழங்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 11 வயது மதிக்கத்தக்க சிறுமி துஷ்பிரயோகத்திற்குள்ளான சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த இரு சந்தேக நபர்களை அக்கறை பெற்ற காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அட்டாளைச்சேனை பகுதியில் ஓர் ரஹ்மானியாபாத் பகுதியில் கடந்த 23 இரவு கடற்கரை பகுதிக்கு சென்று வீடு திரும்பிய 11 வயது சிறுமி அப்பகுதியில் உள்ள 2 நபர்களால் இடைமறிக்கப்பட்டு அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு தூக்கிச் செல்லப்பட்டு துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் அக்கறை பெற்று காவல் நிலைய முறைப்பாடு செய்திருந்ததுடன் இந்த சம்பவத்தினை அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் எஸ் ரிபாஸ்தீன் தனது முகநூலூடாக வெளிப்படுத்தி சிறுமிக்கான நீதி எல்லை நாட்டுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அக்கறை பெற்று காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட தேடுதலில் குறித்த சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய சந்தேகத்தின் அடிப்படையில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் அட்டாளைச்சேனை பகுதியைச் சேர்ந்த 18-19 வயதுடைய சிறுமியின் உறவு முறைக்காரர்கள் என விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. கைதான இரு சந்தேக நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அக்கறை பெற்ற காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
சபகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் தொழில்நுட்ப கோளாறு சீரமைக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் உயரதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 20 தொடக்கம் மூடப்பட்டிருந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் கடந்த சனிக்கிழமை தொடக்கம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. எனினும் இயந்திரங்கள் நீண்ட நாட்களாக செயற்படாமை காரணமாக அவற்றில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதன் காரணமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மீண்டும் மூட நேர்ந்தது. இதனையடுத்து கடந்த 2 பெட்ரோலிய கூட்டுத்தாபன தொழில்நுட்பவியலாளர்கள் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு இயந்திரங்களை சீரமைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சபகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இன்று பிற்பகல் தொடக்கம் மீண்டும் இயங்கத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் உணவு நெருக்கடி அவசர கால நிலைக்கு சென்றுள்ளதால் தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு சங்கத்தால் வழங்கப்படும் உணவு வங்கியிடம் ஸ்ரீலங்கா அவசர உணவு உதவியை கோரியுள்ளது. சுமார் 100,000 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை நன்கொடையாக வழங்குமாறு ஸ்ரீலங்கா கோரியுள்ளமை அதன் வரலாற்று நெருக்கடியை வெளிப்படுத்தியுள்ளது. தெற்காசிய நாடுகளில் ஒரு காலத்தில் மிகவும் பலமான நாடாகவும் தனிநபர் வருமானத்தில் உயர்நிலையை கொண்ட இலங்கை தற்போது தெற்காசிய உணவு வங்கியிடம் அவசர உணவு உதவியை கோரும் நிலைமைக்கு வந்துள்ளது. இது உண்மையில் தனிநபர் ஒருவர் ஜாசகம் கேட்பதைப் போல நாடு ஒன்று ஜாசகம் கோரும் நிலையாகும். தமிழர்களின் ஜால் நூலகம் எரிக்கப்பட்ட 41 நினைவின் பின்னணியில் சார்க் அமைப்பின் உணவு வங்கியிடம் இந்த உதவி கோரப்பட்டுள்ள நிலைமை தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளின் பிரதிபலன்களை அறுவடை செய்யும் நிலை எனவும் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த மாதம் $50 பில்லியன் அதிகமான சர்வதேச கடன்களை திருப்பிச் செலுத்தாமல் வாங்குரோத்து நிலைமைக்குள் விழுந்த நாடு இப்போது அத்தியாவசிய பொருட்களின் கடுமையான பற்றாக்குறை காரணமாக 100,000 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை நன்கொடையாக வழங்குமாறு உணவு வங்கியிடம் கோரியுள்ளது. இந்த நிலைமையை ஒரு துன்பியல் என வர்ணித்திருக்கும் கொழும்பில் உள்ள சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி இலங்கை உணவுப் பொருட்களுக்கு நன்கொடையை கோரும் நிலைமையை தோற்றுவித்துள்ளது. அவசர காலங்களில் நாடுகளுக்கு அரிசி மற்றும் கோதுமையை வழங்குவதற்காக 2007 சார்க் உணவு வங்கி அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது அதனிடம் ஸ்ரீலங்கா சரணடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த மார்ச் 31 முதல் மே 15 வரை இடம்பெற்ற அனைத்து வகையான குற்றச் செயல்களையும் விசாரிக்க புதிய விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற தீவைப்பு, கொள்ளைகள், கொலைகள் மற்றும் உயிர் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை போன்ற குற்றங்கள் தொடர்பில் இந்த ஆணைக்குழு விசாரணை செய்யும் என அரசு தலைவரது ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோடபாய ராஜபக்சவின் மிரிகான இல்லத்திற்கு முன்னால் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது வாகனங்கள் தீயிடப்பட்டதுடன் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் மே 9 அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் 1-2 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்கள் காலிமுகத்திடலில் உள்ள கோட்டா கோகமவின் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டிருந்ததுடன் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் வீடுகளுக்கும் சொத்துகளுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயகத்தின் பெருமையாக நிமிர்ந்து நின்ற ஜாழ் பொது நூலகம் ஸ்ரீலங்கா அரசு தரப்பு காடையர்களால் எரிக்கப்பட்ட வரலாற்று துன்பியல் இடம்பெற்று நேற்றுடன் 41 நிறைவடைந்த நிலையில் முதற் தடவையாக தென்னிலங்கையில் கழிவிரக்க நினைவு கூறல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வு காலிமுகத்திடல் இடம்பெற்று வரும் போராட்டக் களத்தில் இடம்பெற்றுள்ளது. போராட்டக் களத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்திற்கு முன்னால் குறித்த நினைவு கூறல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதுடன் மனிதாபிமானத்திற்கு எதிராக வடக்கிலும் தெற்கிலும் மேற்கொள்ளப்படும் அரசு ஒடுக்குமுறைகள் மற்றும் அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.